ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செல் வித் ஜீவிக்கு. உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஹாப்பி டியூஸ்டே. முருகப்பெருமான் அருளோட உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கட்டும். ஓகே, ஜிவிஸ் கிச்சன் வந்து 2 days பயங்கர பிஸி, பட் சிம்பிள் டிஷ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதை நான் நாளைக்கு சொல்றேன். ஜிவிஸ் கிச்சனை யார் யார் மிஸ் பண்ணீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஜிவி கிச்சன்ல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சமைக்கிறது. சி அம்மா, ஓகே இப்போதான் சாதம் வச்சிருக்கேன், சாதத்தை காட்ட முடியாது, கோவப்படுது என்கிட்ட ஏண்டி வரேன்னு சொல்லிட்டு. ஓகே கூல் டவுன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கிரேவி இது கண்டுபிடிங்க. சுட 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 காளான் கிரேவி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிவி வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கெல்லாம் காளான் கிரேவி? எஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைனிங் டேபிள் வாங்கி 6 years இருக்கும். அந்த 6 இயர்ஸில் நான் டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணதே இல்லை. இந்த விஷயத்தை நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சமையல் கொட்டோட முடிச்சிருவேன், பட் அம்மா வந்து டைனிங் டேபிள் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுனால தான் இந்த விஷயம். சாப்பாடெல்லாம் இங்கே இருக்குது. ஜிவி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு சொல்லி பார்த்தா பூரி, அம்மாவோட பூரி. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க தயிர் அண்ட் அம்மாவோட ஸ்பெஷல் தக்காளி தொக்கு ஊறுகாய், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அண்ட் முருங்கைக்கீரை பொரியல், தம்பி அரைச்ச ஸ்பெஷல் பீட்ரூட் சட்னி, அப்புறம் ரசம். அங்கே போய் தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி. அதுக்கப்புறம் ஓகே சிப்ஸு, அதிரசம் எல்லாமே இருக்குது எங்களோட சைட் டிஷ்க்கு. ஸோ மெயின் டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்ருவோம், சைட் டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்ருவோம். ஓகே, இப்படி தான் ஜிவியோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ், ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது. ஒரே விஷயம்தான், விட்டு கொடுத்துருங்க. எந்த விஷயத்தையும் மைண்டில் வாங்காதீங்க, கண்டுக்காதீங்க. உங்களை குறை சொல்கிறாங்களா சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களால குறை மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம தான் சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். காது வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் காதுலேயே ஏற்றிக்காதீங்க. எந்த ஒரு நல்ல நல்ல விஷயத்தை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க, மற்ற எதுக்குமே நீங்கள் ரியாக்டே பண்ணாமல் போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, இனிமையாக்க பழகிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். ஈவினிங் நான் வந்து இங்கே போனேன்னா நான் வீடியோ போடுறேன். ஓகே பாய், கிச்சன் லெட்டர்.